தொடர்பதியுள்ள இன்னைக்கு மனசுக்கும் இதயத்திற்கும் உள்ள வேறுபாட்டை பொறுத்து பார்க்க போறோம். முந்தைய பதிவுல மனதினுடைய இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம், இன்னைக்கு மனசுக்கும் இதயத்திற்கும் உள்ள வேறுபாட்டை பார்க்க போறோம். பொதுவா மனம் அப்படின்னு சொன்னாலே மனம் ஒரு குரங்கு, மனம் ஒரு மாயை, மாயா கயிறு அப்படின்னு நிறைய நமக்கு சொல்லப்பட்டிருக்கு, நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான். ஏன் அப்படி சொல்றோம்? ஏன்னா ஒரு நிலையான தன்மையில் இருக்காது, எப்பயுமே மாறிக்கிட்டே இருக்கும் இல்லையா? எப்படி வந்து ஒரு குரங்கு தாவி 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 மாறிக்கிட்டே இருக்கோ, அதே போல மனமானது ஒரே இதுல வந்து நிலைப்பாடு அடையாது. அதோ அடுத்தது 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 தாவி தாவி ஓடிட்டே இருக்கிறதுனால மனம் ஒரு குரங்கு அப்படின்னு சொல்லி குரங்கோட கம்பேர் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா மனம் ஒரு மாயை அப்படின்னு ஏன் சொல்லப்படுது அப்படின்னா, மனம் இருக்கா அப்படின்னு கேட்டா இருக்குன்னு சொல்லுவோம், ஆனா எங்க இருக்கு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா நமக்கு சொல்ல தெரியாது இல்லையா? நீங்க நல்லா நினைச்சு பாருங்க, உனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு திரும்ப நாம கேள்வி கேட்டோம் அப்படின்னா தடுமாறிடும் மனம். உதாரணத்திற்கு ஒரு எஸ்ஏ எழுத சொல்றாங்க இல்லையா, நம்ம நாட்டை பொறுத்தோ அல்லது வந்து நேஷனல் பேர்டோ ஏதோ ஒரு நேஷனல் லீடர் ஏதோ ஒரு டாபிக் கொடுத்து எழுத சொல்றாங்க அப்படின்னா, ஒரு இயற்கை பத்தியோ எழுத சொல்றாங்கன்னா நம்ம பக்கம் பக்கமா எழுதுவோம். ஆனா நம்மளை பத்தி எழுதுங்க அப்படின்னா நமக்கு ஃபேக்ட்ஸ் வந்து கிடைக்காது. அப்ப அதே போலதான் மனம், மனசை வந்து திரும்பி நாம கேள்வி கேட்டோம், உனக்கு என்னதான் பிடிக்கும், என்னதான் வேணும், யாரை பிடிக்கும் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா பதில் சொல்ல முடியாது, தடுமாறிடும். இப்ப அதுக்கு என்ன பிடிக்கும்னு தெரியாது, யாரை பிடிக்கும்னு தெரியாது, என்ன வேணும்னு தெரியாது. ஆனா தான் தான் முன்னிலையில இருக்கணும் அப்படின்னு நினைச்சு மனிதரை வந்து செயல்படுத்துறதுக்கு ஒரு முனைப்போட செயல்படும். இதுதான் மனதையினுடைய கேரக்டர், அதாவது தன்மை. சரி, இதயத்துடைய தன்மை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, எப்பயுமே ஒரு ஆழ்ந்த சிந்தனையோட இருக்கிறது, அமைதியா இருக்கிறது, அன்பா இருக்கிறது, அரவணைப்பா இருக்கிறது, தன்னுடைய பேச்சாலேயோ அல்லது செயலாலேயோ யாருக்கும் துன்பம் விளைவிக்காம இருக்கக்கூடிய தன்மை வாய்ந்ததுதான் இந்த இதயம். அதனால எப்பயுமே இதயத்துக்கும் மனசுக்கும் பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் பொருந்தாது. இதயத்தை பார்த்தாலே மனம் வந்து தடுமாறிடும். இதயத்தின் வழியா நம்ம பேச ஆரம்பிக்கிறோம்னா மனசுனால ஒன்றும் பண்ண முடியாதேன்னு அப்படியே ஆர்ப்பரிக்கும், தடுமாறி போயிருக்கும் இல்லையா? அப்போ இதெல்லாம் ஏன் நடக்குது, என்ன காரணத்தினால இது நடக்குது? இயற்கையிலே பாத்தீங்கன்னா நம்முடைய தன்மை, இயற்கை தன்மை என்ன அப்படின்னா இதயத்தின் வழியில செயல்படுறது தான். இந்த மனதினுடைய தன்மை அப்படிங்கிறது வந்து நம்ம பழக்கத்தின் வழியில கத்திட்டதுனால, பார்த்ததுனால, கேட்டதுனால, பழக்கத்தின் வழியில உண்டாக்கப்பட்டது தான் இந்த மனதினுடைய தன்மைகள் இல்லையா? இந்த மனமானது எப்பயுமே என்ன பண்ணும், குற்றம் சொல்றது, மற்றவங்க செயல்ல வந்து குறை காண்றது இல்லையா, விமர்சனம் பண்றது, விவாதிக்கிறது, இதெல்லாம் மனதினுடைய தன்மைகள். எப்பயுமே குறை காண்பது மனதினுடைய தன்மை, நிறைவை காண்பது இதயத்தினுடைய தன்மை. மனமானது எப்பயுமே ஆர்ப்பரிக்கக்கூடிய தன்மையில இயங்குவது, இதயமானது அமைதித்தன்மையில இயங்குவது. இப்ப இதுக்கு இந்த ரெண்டுக்கும் உள்ள வேரியேஷன்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நாம இதயத்தின் வழியில செயல்படணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு வந்துருச்சு அப்படின்னா நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கலாம். நான் முந்தைய பதிவுல சொன்ன மாதிரி நமக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே அடுத்தவங்களாலதான் வருது, எல்லாம் அந்த சூழ்நிலையாலதான் வருதுன்னு மத்தது மேல பழிய போட்டுட்டு நாம தப்பிச்சுப்போம். ஆனா அப்படி இல்லை, மனதினுடைய செயல்பாட்டுனாலதான் நமக்கு வரக்கூடிய ஒவ்வொரு துன்பமும் சரி, அந்த துன்பத்துல இருந்தனால நம்ம வந்து சிந்திச்சு பார்த்து அடுத்தரவ வந்து அந்த துன்பம் வராம இருக்கிறதுக்கு முயற்சி பண்றோமான்னா இல்லை, மீண்டும் 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 மனதின் வழியிலேயே செயல்பட்டு என்ன பண்ணிட்டு இருக்கோம், கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கும் இல்லையா? அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம், என்ன பண்ணணும் அப்படின்னா, மனதை செயல்பட விடாம பண்றதுக்கு நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதயத்தின் மையத்துல நாம நினைவை செலுத்தி நம்முடைய எண்ணம், சொல், செயல் எல்லாமே இதயத்தின் வழியில இருந்து இயக்கம் ஆச்சு அப்படின்னா நிச்சயமா நமக்கு எந்த தொந்தரவும் வராது. இன்னையில இருந்து உங்களுக்கு கோபம் வந்தாலும் சரி, முக்கியமா அழுக வந்தாலும் சரி, அழுக வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், நமக்குள்ளாக இருக்கக்கூடிய அகங்காரமானது எழுச்சி பெற்று நம்மளுக்குள்ளாரே அடங்கும் பொழுதுதான் அது வந்து அழுகையா வருது இல்லையா? தன்னால அதை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல, வெளிக்காட்ட முடியல. ஸோ அதனால உள்ளுக்குள்ளார இருக்கும் போது அந்த தன்மையை வந்து பொறுத்து கொள்ள முடியாத கண்ணீரா வெளிப்படுது. ஒரு அகங்கார நிலை தான் அழுகை கூட,
வெறுப்பாகட்டும், குற்றம் சொல்றதாகட்டும், குறை காண்பதாகட்டும், விவாதம் பண்றதாகட்டும், விமர்சனம் எதுவாக இருந்தாலும் இது மனதினுடைய தன்மை, இது என்னுடைய தன்மை இல்லை. என்னுடைய தன்மை எது? என்னுடைய சுயத்தன்மை எது? இதயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அன்பும் அரவணைப்பும் தான். அப்ப அதை நாம புரிஞ்சுக்கிட்டு இது என்னுடைய தன்மை இல்லை, இது மனதினுடைய வேலை, அது பாட்டுல அது செயல்படட்டும், நான் எதுக்கும் அதுக்கு ரியாக்ட் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு நமக்கு வந்துருச்சு அப்படின்னா, நாம வந்து மனதினால வரக்கூடிய பிரச்சனைகளால கஷ்டப்படணும், அவதிப்படணும் அப்படின்ற அவசியம் ஏற்படாது. ராமகிருஷ்ணர் சொல்வார் மனசை பொறுத்து, மனம் வந்து ஒரு பால் மாதிரி, அதை வந்து உலகம்ங்கிற ஒரு தண்ணியோட கலந்தா மட்டும்தான் அது இணையும் அப்படின்னு. எனக்கு அதை படிக்கும் பொழுது என்ன தோணுச்சு அப்படின்னா, உலகம்ங்கிறது அவர் எதை சொல்றாரு, இதயம் தானே, இதயத்தின் வழியில வந்து நாம செயல்பட்டோம்னா யாருக்கும் எந்த விதமான தொந்தரவும் வராது. அப்ப இந்த மனம்ங்கிறது வந்து பால் மாதிரின்னு, அந்த பால் கூட எதை சேர்த்தாலும் கெட்டுடும், தண்ணிய கலந்தா மட்டும்தான் அதோட ஒன்னோட ஒண்ணு கலந்து அதை நம்ம பாலை காய்ச்சி தயிர் போட்டு நெய் போட்டு எடுத்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு நல்ல ஒரு பொருளாக, சத்துமிக்க பொருளாக நமக்கு கிடைக்கும். அது போல மனதை வந்து இதயம் அப்படின்ற ஒரு ஸ்தானத்துல கலந்தோம் அப்படின்னா என்ன ஆகும், நம்மளுக்குள்ளாக இருக்கக்கூடிய எப்படி அந்த அதுல இருந்து நமக்கு நெய் கிடைக்குதோ அது மாதிரி நமக்கு அந்த அன்பும் கருணையும் அரவணைப்பும் இதயஸ்தானத்துல இருந்து நம்மளுக்கு வெளிப்பாடாகும், மனமானது அடங்கி போடும். இன்னும் கூட ஒரு உதாரணம் எனக்கு ஞாபகம் வருது. இப்போ ஒரு குளத்துல வந்து ஒரு தாமரையை பார்க்கணும், அப்ப அந்த தாமரை இலையில இருக்கக்கூடிய ஒரு ஒரு டிராப்லெட், ஒரு தண்ணி நீர்த்துளி, அது எவ்வளவு அழகா இருக்கு, அப்படியே மிதந்துகிட்டு இருக்கு, நம்ம அதையே பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. ஒரு செகண்ட் ஒரு தாமரை எப்படி குதிக்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த தாமரை இலை மேல ஒட்டியிருந்த தண்ணியானது மறுபடியும் குளத்து தண்ணியோட கலந்துடும், மிங்கிலாகும் இல்லையா. அப்ப தெரியாது நமக்கு எந்த டிராப்லெட் வந்து இந்த தண்ணியில விழுந்தது அப்படின்னு. அப்ப அது மாதிரிதான் இதயஸ்தானத்துல கொண்டு போய் மனதை வச்சுட்டோம் அப்படின்னா எப்படி வந்து ஒரு டிராப்லெட் வந்து தண்ணியோட கலந்து எதுன்னு தெரியாத போச்சோ, அது மாதிரி இந்த மனமானது தெரியாத போயிடும், காணாம போயிடும், கரைஞ்சு போயிடும். அப்ப மனம் அற்றுப்போகணும் அப்படின்னா ரொம்ப சுலபமான வழிதான். அப்ப இதை நாம நினைவுபடுத்தி கொண்டு, இது எல்லாமே அர்ப்பணிப்பு இருக்கக்கூடிய டைம்ல இது மனதினுடைய சேட்டை தான், இது என்னுடைய தன்மை இல்லை அப்படிங்கிறத நாம கொஞ்சம் விழிப்புணர்வோட கவனிச்சோம் அப்படின்னா, இதயஸ்தானத்துல நம்ம நிலை நிறுத்தி நம்மளுடைய எண்ணம் சொல் செயலை வந்து வழி நடத்தணும் அப்படின்னா நிச்சயமாக மனதினுடைய தொந்தரவுகள்ல இருந்து நாம தப்பிக்கிறதுக்கு வழிகள் உண்டு. இன்னும் நிறைய பயிற்சி முறைகள்ல எப்படி வந்து மனதை வந்து இதயஸ்தானத்தோட நம்ம இணைக்கிறது அப்படிங்கிறத பொறுத்து நம்ம வரவிருக்கும் அடுத்த பதிவுகள்ல சந்திப்போம். அதுவரை தொடர்ந்து இணைந்திருங்கள் வாழ்க வளமுடன்.